காலன்பட்டி ஒன்றியத்தில் உள்ள சுக்குவாடன்பட்டியில் இந்திரா நகர் காலனியில் சுமார் 280 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. அவர்கள் குடியிருக்கும் வீடுகள் 28 ஆண்டுகளுக்கு முன்பு சமூக நலத்துறை மூலம் வழங்கப்பட்டது. அந்த கிராமத்தில் வசிக்கும் மக்களுக்கு முறையான நடைபாதை கிடையாது. தனியாருக்கு சொந்தமான பயன்படாத இடத்தினை பாதையாக பயன்படுத்தி தேனி முதல் பெரியகுளம் சாலையில் உள்ள பொம்மையக்கவுண்டன்பட்டி மெயின் ரோடு தேனி டு பெரியகுளம் சாலையில் உள்ள பொம்மையக்கவுண்டன்பட்டி மெயின் சாலை வந்தடைந்தனர். தற்சமயம் தனியார் நில உரிமையாளர் கம்பி வேலி போட்டு அவர்கள் நடந்து வந்த பாதையை அடைத்து விட்டதால் மாற்று பாதையில் தற்சமயம் சென்று வந்தாலும் திடீரென யாராவது இறந்து விட்டால் மயானத்திற்கு கூட கொண்டு செல்ல இயலாத சூழலும், இதனால் அடிக்கடி சண்டையும் சாதி கலவரமும் ஏற்பட்டு வருகிறது. போக்குவரத்து வசதி இல்லாத காரணத்தால் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவ மாணவிகள் மற்றும் வெளியில் கூலி வேலைக்கு செல்லும் வேலையாட்கள் பொது பாதை இல்லாததால் சிரமப்பட்டு வருகின்றனர். இதுகுறித்து அந்த கிராமத்து பொதுமக்கள் பல முறை மாவட்ட ஆட்சியரிடம் மனுக்கள் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததால் இந்திரா காலனியை சேர்ந்த பொதுமக்கள் நிரந்தரமான பொது பாதை வேண்டி சுமார் 200 மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். விரைவில் ஆவண செய்யுமாறு பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். இந்த முற்றுகை போராட்டத்தின் போது கூட்டத்தை பயன்படுத்தி ஒரு பெண்ணின் காதில் இருந்த தோடு காதில் அணிந்த நிலையில் அறுத்து செல்லப்பட்டது. பட்ட பகலில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போலீசார் இருந்த நிலையிலும் நகை பறிப்பு நடந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.